சமீபத்தில் பிஎஸ்பிபி அப்படின்ற ஸ்கூலில் ராஜகோபாலன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் அங்கே படிக்கிற மாணவிகள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற புகார் வெளியே வந்து பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு பலரும் தன்னுடைய ஆத்திரங்களை கோபங்களை வந்து வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. அண்ட் அந்த ராஜகோபாலன் அப்படின்ற ஆஃபீஸரை வந்து தூக்கிலிடப்படணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே ஒருத்தங்க தனக்கும் ஸ்கூலில் இது நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னா, நம்மளுடைய 96 படத்தில் ஜூனியர் த்ரிஷாவாக வந்த கௌரி ஜி கிஷன் அவர்கள் தான். கௌரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட பழைய ஸ்கூல் நினைவுகளை வந்து நான் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து சந்தோஷம் தரக்கூடியதா இல்லை, என்னோட சைல்டுஹுட்டோட வழியை ஞாபகப்படுத்துறதா தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது என் ஸ்கூல்ல படிச்ச நிறைய குழந்தைங்க இதே மாதிரியான வழிகள் அனுபவிச்சிருக்காங்க. ஸ்கூலுன்றது ஒரு குழந்தைங்க வளர்றதுக்கு உதவுற இடமா தான் இருக்கணுமே தவிர, ஒரு குழந்தைய லேபிள் பண்ணியோ இல்லைன்னா பிராண்ட் பண்ணியோ அவங்களுடைய ஒருத்த வந்து கீழ்த்தரமா பேசியோ அந்த மாதிரி வளர வைக்க கூடாது. இப்போ பிஎஸ்பிபி ஸ்கூல்ல நடந்த ஹராஸ்மெண்ட் வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, அங்க நடந்த தவறுகளுமே வெளியே வந்துருச்சு. சோ இப்போ என் ஸ்கூல்ல நடந்ததை நான் வெளியே சொல்லலாம்னு இருக்கேன். என்னோட ஸ்கூல் லைஃபும் ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்கூலான ஹிந்து சீனியர் செகண்டரி ஸ்கூலை பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்கூல் அடையாறுல இருக்கு. இதை தொடர்ந்து கௌரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என்னோட ஸ்கூல் மேட் பல பேர்கிட்ட இதை பத்தி நான் பேசினேன். அண்ட் நாங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரு ரியலைசேஷனுக்கு வந்தோம். என்ன அப்படின்னா, எங்க ஸ்கூல்லையும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அண்ட் கண்டிப்பா ஸ்கூல் என்விரான்மெண்ட்ல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கவே கூடாது. ஸ்லட் ஷேமிங், கேஸ்டிசம், புல்லியிங், பாடி ஷேமிங், கேரக்டர் அசாசினேஷன், அப்ஜெக்டிபிகேஷன், பேஸ்லெஸ் அக்யூசேஷன், இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் மேல வந்து தூக்கி எறியப்படுது. இதோட தாக்கம் அந்த குழந்தைங்களோட செல்ஃப் எஸ்டீமை வந்து குறைச்சிருது. நாங்க எல்லாருமே ஹிந்து சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல சேர்ந்தவங்க தான், என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன், நாங்க எல்லாருமே இந்த வலி வேதனைகளை அனுபவிச்சிருக்கோம். பர்சனலா நான் இங்க எந்த ஆசிரியரோட பேரையும் மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா எங்க மனசு அவங்க அந்த அளவுக்கு ரணப்படுத்திருக்காங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு தண்டனைகள் கிடைக்காம போறதையும் நான் விருப்பப்படல. இங்க நிறைய மாற்றங்கள் நிகழ வேண்டியது இருக்கு. ஸ்கூல் அப்படின்ற என்விரான்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப நரக வேதனையை கொடுத்தது. அண்ட் என்னுடைய இதயம் வந்து அந்த ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பத்தி யோசிக்கும் போது ரொம்ப பலவீனமாயிருது. அதே நேரத்துல இப்போ பிஎஸ்பிபி ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட்டை கேட்கும் போது எனக்கு வந்து வார்த்தைகளே வரல. உண்மையை சொல்ல போனா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப பரிதாபமான ஒன்னாதான் இருந்தது. ஏன்னா எங்களோட ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள் வந்து எங்களோட எதிர்காலத்தை அதிகமாகவே அது பாதிச்சிருக்குது. அண்ட் அங்க நடந்த நிறைய கேள்விப்படக்கூடாத விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய மைண்ட்ல இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான கோர சம்பவங்கள் எல்லாத்தையுமே நான் நினைச்சு பார்க்கும் போது என்னுடைய மனசு அளவில்லாத வலிக்கு வந்து ஆளாக்கப்படுது. அண்ட் இன்னும் இதே மாதிரி பல பேர் அவங்க அனுபவிச்ச வேதனைகளை, அவங்க ஸ்கூல்ல அவங்க சந்திச்ச கஷ்டங்களை வந்து வெளியே சொல்லணும். அப்படி அவங்க சொன்னா மட்டும்தான் இதுக்கப்புறம் வரப்போற தலைமுறையினர் வந்து ரொம்ப நேர் வழியான ஒரு கல்வி கூடத்துல வந்து அவங்களால படிக்க முடியும். அண்ட் திரும்ப யாரும் இந்த மாதிரியான ஒரு டார்ச்சருக்கு ஆளாகாம இருப்பாங்க. இந்த விஷயம் மக்களோட கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். அண்ட் ஸ்கூலோட என்விரான்மெண்ட் வந்து இதனால மாற்றப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹேஷ்டேக் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ வெளியே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாம தான் இருக்கும். அண்ட் இந்த இது வந்து இதோட நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ஸ்பீக் அப் அகைன்ஸ்ட் ஹராஸ்மெண்ட், ஹேஷ்டேக் ஹிந்து ஸ்கூல் அடையார் அப்படின்னு டேக் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சில ஆசிரியர்கள் இருந்துகிட்டு அங்க படிக்கிற மாணவிகளுக்கு வந்து பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுத்துட்டு வராங்க அப்படின்றது தெரியுது. இன்னும் பல பேர் அவங்க ஸ்கூல்ல அவங்க அனுபவிச்ச வழிகளை வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்குமே தன் குழந்தைங்க ஸ்கூல்ல சேஃபா இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகமே வந்துருங்க. அந்த அளவுக்கு சில ஆசிரியர்கள் கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க. இந்த ராஜகோபாலன் அப்படிங்கிறவருக்கு கிடைக்கிற தண்டனை தான் மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்க போகுது. ராஜகோபாலன் அவர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத நீங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணலாம்.